ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து பீலமேடு பிரான்ச்சில் இருக்கேன். நம்ம பீலமேடு பிரான்ச்சில் இருக்கிற பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம மீட் பண்ண போகிற பேரண்ட்ஸ், உங்கள் நேம் சார்? ஓகே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார்? மேடம், நான் ஆரஸ்புரத்தில் ஜுவல்லரி வச்சுருக்கேன். ஓகே, ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே சார், ப்ரொஃபஷனலாக வந்து ஜுவல்லரி பர்சன். ஓகே, எந்த ஸ்கூலுக்கண்ணா பேர்? லிசிக்ஸ். என் பேர் வந்து எக்ஸ்எம் ராகுல். ராகுல், ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட்? ஃபிஃப்த்து, ஃபைவ் டி படிக்கிறேன். ஃபைவ் டி, ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனில் படிக்கிறீங்க. ஓகே, எந்த ஸ்கூல் சொன்னீங்க? லிசிக்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கே இருக்குது? சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனியில் இருக்கு. ஓகே, வெரி குட். இப்போ பிளைண்ட் ஃபோல்டில் எல்லாம் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிச்சிட்டேங்க. பிளைண்ட் ஃபோல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறீங்க? ஓகே ஓகே ஓகே. டாடி கிட்ட தான் நிறைய க்வெஸ்சன் கேட்கணும். எஸ் மேம். எப்படி முதன் முறையாக வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி முதல் முறையாக எங்கே தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இதை பற்றி தெரியலைங்க. அப்புறம் என்னோட நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்காங்க இங்கே. ஓகே. அந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து கியோன் அபிஷேக். அவன் ஓகே ஓகே, அவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இவன் வந்து படிப்பில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவுங்க. அதனால் வந்துட்டு அதுக்கு இது பண்ணி ஏதோ ஒரு நம்ம முயற்சி எடுத்து நம்ம உன்னை கொண்டு வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தபோது அவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் போங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, அசால்ட்டாக படிப்பான், சரியா எக்ஸாம் வீட்டில் நல்லா ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சாலும் கூட வெளியில என்ன பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. இவங்களும் வந்து தரவல்ல செக் பண்ணுவாங்க. ஆனா எல்லாம் இருக்கும். பட் அங்க போய் அவன் அந்த 60 பேர் உட்காந்து எழுதும் போது அவன் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்கூல் அருமையான ஸ்கூல், டீச்சர்ஸ் நல்லா கேர் எடுத்து பாக்குறாங்க. மற்றபடி நம்ம ஸ்கூலில் தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இவன் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ண உடனேயே முதல் வெற்றினே நான் சொல்லலாம். என்ன காரணம்னா, இவன் யூனிஃபார்ம் முதற்கொண்டு நாங்கள் தான் மாட்டி விட்டுட்டு இருந்தோம். இப்போ அவனா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். அதான் ஃபர்ஸ்ட் இது எனக்குங்க. ரெண்டாவது வந்துட்டு காலையில் பார்த்த மாற்றங்கள், இதெல்லாம் இமீடியட்டா நடந்த மாற்றங்கள், ஸ்டார்ட் இமீடியட்டா நடந்த மாற்றங்கள். இதை அப்புறம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அப்படி வந்தான். அப்புறம் வந்து அந்த எக்ஸசைஸுக்கு வந்து எப்பவுமே ஏர்லி மார்னிங் எந்திரிக்கவே மாட்டான். 7:30 ஸ்கூலுனா நான் 7:30 இவனை வந்து புஷ் பண்ணணும், புஷ் பண்ணி எழுப்பணும். இல்லைனா 7:00 ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ இவனோட ஸ்லோவை பார்த்தது நான் 6:30 ஸ்டார்ட் பண்ணுவேன். எந்திரியாக்கண்ணா எந்திரியாக்கண்ணா. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு சரியான அந்த தூக்கங்கள் கலைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதாவது வந்து அந்த மெச்சூர்டு டிஃப்ரெண்ட். அவனா எந்திரிச்சு உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தப்பா பண்ணா கூட எந்திரிச்சு உட்காந்து பண்றதுக்கு முயற்சி எடுத்துறான் இல்லையா, அதுவே என்ன 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 பொறுத்த வரைக்கும் எந்திரிக்கிறதுக்கு வந்து நீங்க இப்ப ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டியது. ஆட்டோமேட்டிக் எந்திரிச்சு எழுதும் போது செய்யும் போது அங்கங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படித்தான், அதை நானே ஒத்துக்கிறேன். அதனால வந்துட்டு எக்ஸாம் செய்யும் போது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா பார்ப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா மைண்ட் அப்படியே டைவெர்ட் ஆகும். எழுதுற அந்த கான்செப்ட் உனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. மேக்ஸிமம் என்னன்னா கிளாஸ் ஒர்க்கை கரெக்டாக செய்யாமல் வருவோம். இப்போ கிளாஸ் ஒர்க்கு அப்போ நாங்கள் அடுத்த பேரண்ட்டை கேட்டு நாங்கள் எழுதி வாங்கிட்டு வருவோம். நான் போய் நிறைய அலைவேன் நான். அதனால இப்போ வந்து எனக்கு அது தரவாக இந்த இந்த வித்தியாசம் அவ்வளோ நல்லா தெரியும். இல்லை மேடம், டெஃபினட்டாகவே நல்லாவே தெரியுது மேடம், 100% நல்லா தெரியுது. ஓகே ஓகே. அப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க டியாவோட கோர்ஸ் பண்றதுல? கண்டிப்பா கண்டிப்பா ஹாப்பியா இருக்கீங்க. நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா ஒரு பெத்த கடமைக்கு நம்ம வந்து நம்ம முயற்சி எடுத்துட்டே இருப்பேன். நான் வந்து இதுவுமே இல்ல, ஒரே எனக்கு ஒரே பையன் மேடம், ஒரே பையன். அதே வந்து அப்புறம் வந்துட்டு என்ன இவனை எப்படி கொண்டு வந்து கொஞ்சம் முன்னே கொண்டு வந்துருந்தான். நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வேண்டிய இல்லைங்க. அவன் ஆவரேஜாக வந்தால் கூட போதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ இங்கே சேர்ந்ததுலேருந்து எனக்கு இல்லை அந்த 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 பந்தய குதிரையில் என்ன இவனும் ஓடுவாங்க நம்பிக்கை எனக்கு நன்மை வந்துச்சு. இதில் மொதல் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து இவங்களுக்கு தான் நிறைய சொல்லணும், உங்கள் ஸ்டாஃபுகளுக்கு. என்ன ரீசன்னா நான் வந்துட்டு சரி பண்ணி பார்க்கலான்னு ஒரு சொல்கிறாங்களே அவங்க சொன்ன மரியாதைக்கு நம்ம வந்து
அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் அனுப்பிச்சேங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கண்டிப்பாக 100% நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. இதை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க சில வார்த்தைகள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த பேரண்ட்ஸுகளுக்கு, பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ என்ன மாதிரி இருக்கிற பேரண்ட்டுகளுக்கு சொல்கிறேன், நல்லா படிக்கிற குழந்தைகள் இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து நல்ல ஒரு ஒரு குழந்தைக்கு உண்டான அறிவு வளர்ச்சியை வந்து நம்ம இவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. நானும் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா, நானும் இது நிறைய பேரண்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கிறேன், அவங்களும் வரேன்ருக்காங்க வந்து எல்லாம் ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் அது நிறைய பேர்கிட்ட. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு யோசனையாக தெரியும், சில சமயம் நீங்களே வந்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் பல பேர்த்துக்கு யோசனை சொல்ல வேண்டிய ஐடியா உங்களுக்கே வந்துடும். முதல்ல வந்து பேரண்ட்டுக்கு தான் இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்புறம் தான் குழந்தைங்க. சரி, அறிவு இல்லை, நான் அதிகமாக பேசுனது இல்லை, நான் போல்ட்டாக பேசும்போது நீங்கள் நல்லா பேசணுங்கிறக்காது நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே கொடுத்துங்களா. நல்லா சொல்லிகிட்டே இருப்பேன், ஏதாவது இருந்துச்சுன்னா அது இல்லை, நல்ல அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம். அப்புறம் வந்து ஸ்கூலில் நம்ம படிக்கலை, நம்ம பையன் படிக்கலன்னு சொல்லி குழந்தைகள் இப்போ யாரும் படிக்கலைன்னு சொல்லி யாரையுமே குழந்தைகளை வெறுக்காதீங்க. இந்த மாதிரி இவங்களை இந்த மாதிரி நம்ம அணுகி நமக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம முயற்சி எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும், ஒரு ஆளுக்கு கூட தோல்வி கிடைக்காது, 100% எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் மேடம். இது ஒன்று ஷியூராக நான் சொல்கிறேன் நான். தேங்க்யூ வெரி மச் சார். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் பேர். என் பேர் அரியோலகன். ஓகே, எங்கேருந்து வரீங்க? உடையாம்பாளையம்லேருந்து வரேன். ஓகே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் செல்ஃபாக டிரைவிங் ஸ்கூல் ப்ரைவேட்டாக வச்சுட்டுருக்கேன். டிரைவிங் ஸ்கூல். ஓகே, வெரி குட். எவ்வளோ குழந்தைங்க? ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க இந்துஸ்தானில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்துஸ்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, மொதல் குழந்தைய ரெண்டாவது குழந்தை. இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஓகே, அவங்கக்கிட்டேயும் கேட்டுடலாம். பேர் என்னக்கண்ணா? அக்ஷயா. அக்ஷயா, எந்த ஸ்கூல்? ஹிந்துஸ்தான். Hindustan, எந்த ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகே சார், மொதல் முறையாக உங்களுக்கு டியா கோர்ஸ் பற்றி எங்கேருந்து தெரிஞ்சது? நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் தான் பார்த்தேன், எம்எம் டிவியில் தான் பார்த்தேன். ப்ரோக்ராம் பார்த்தப்போ உங்களுக்கு தோணுச்சா இது வந்து சாத்தியம்னு தோணுச்சா? இல்லை, அது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, பெரியவங்களுக்கு இருந்தால் நானும் சேர்ந்துருப்பேன். ஓகே, நம்ம பார்த்ததும் அப்போ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, சரி அப்படின்ட்டு தான் உடனே கிளம்பி வந்து இங்கே என்கொயரி பண்ணிட்டு அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் சாத்தியம்னு உங்கள் மனசுக்கு படுது இல்லைங்களா? பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த பிளைண்ட் ஃபோல்டு வந்து ப்ரூஃபாக தான் சொல்கிறோம், நம்ம அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை. என்னென்ன மாற்றங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பார்த்தீங்க? முதல்ல என்ன பர்பஸ் இருந்தது, வர்றதுக்கே என்ன பர்பஸ் இருந்தது? எனக்கு வந்து எஜுகேஷன் டைமிங் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் எடுத்துக்குவாங்க. இப்போவே டியூஷனில் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். ரொம்ப பள்ளிக்கூடம் முடிச்சோன்னா டியூஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பார்த்துட்டு நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். சரி, இந்த வயசில் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட், பேரண்ட்ஸ் கூட ஸ்கூல் முடிஞ்ச நேரம் டியூஷனுக்கு போயிடுவா. நான் 4:30 முடிச்சோன்னா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம். இப்போ டெம்பரவரி நான் இப்போ பர்சனலாக வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன், அது வரைக்கும் ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தோம். ஸ்கூல் முடிச்சோம் நேராக டியூஷன் போயிடுவாங்க, 6:30 தான் அங்கேருந்து வருவாங்க. அப்புறம் வந்தோடனே சாப்பிட்டு நிறைய விளையாண்டு தூங்கிடுவாங்க. பேரண்ட்ஸோட ரொம்ப டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறதே இருக்காது. இதை அவாய்ட் பண்ணுறக்கு வேண்டியதாக 4:00 ஸ்கூலுக்கு முடிச்சோன்னா நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு வேண்டி சரி, அவங்க எஜுகேஷன் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா போதுன்னு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். என்ன பண்றான்னு சொல்லிட்டு
இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு சரியா லெட்டர்ஸ் தெரியறது இல்லை அப்படின்னு டவுட் படுவா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு இப்போ இப்போ டென்த்து படிக்கிற குழந்தை எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்ஸே வந்து எனக்கே தெரியுது எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஒரு 50% நல்லா இன்ட்ரெஸ்டா படிக்கிறாய் எழுதுறா. இப்போ 4 கிளாஸ் முடிஞ்சு இன்னைக்கு 5வது கிளாஸ். அதுலயே இவ்வளவு மாற்றங்கள் நீங்க உணர்ந்திருக்கீங்க. இனியும் 12 கிளாஸ் முடியும் போது பாப்பா நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துருவா அக்ஷயா குட்டி இல்லையா? சரி, ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க. அதாவது பத்தின எல்கேஜி யுகேஜில எல்லாம் ஸ்டடீஸ்ல வந்து ஸ்கூல்ல வந்து ப்ரோகிராம்ஸ் வைப்பாங்க. அதாவது ஆனுவல் டே, பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேஷன், மார்பேட போட்டி, பேச்சு போட்டியில எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த ஆக்டிவ் வரணும்னு சொல்லிட்டு பேச்சு போட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்து சேர்த்திருப்பேன். அதில் அந்த 1 பேஜ் இருக்கிறது இல்லை ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் படிக்கிறதுக்கே வந்து பயங்கர கஷ்டப்படுவாள். அந்த ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப இருக்கும், போகவே மாட்டாள். இப்போ அப்படி இல்லை, இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் பற்றி இந்துஸ்தான் ப்ரோக்ராம் அடுத்த வாரம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் கொடுத்து 2 டேஸில் மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டா. டெய்லி எங்கிட்ட வண்டியில் வரும்போது இன்னைக்கு படித்தேன்னு கேட்பேன், நான் படித்தேன்னு சொன்னேன், மிஸ் ஸ்டார் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போது ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அக்ஷயா சூப்பர்ப். ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க, ஒரு புதுமையான கோர்ஸ் இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் கூட, அப்போ வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கலாம், அவங்க பண்ணலாமா இந்த கோர்ஸுக்கு, அந்த குழந்தைய ஜாயின் பண்ணி விடலாமா? ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இருக்கும் அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். வெரி குட், அவங்களே அவங்கள பாத்துக்குவாங்க. கரெக்ட். நீங்க ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், வாழ்க்கையில் பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த கோர்ஸ் தான். ஏன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் தெரியுது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னது நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, உங்க பேரு? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, நான் ஒரு ஹவுஸ் வைஃப் தான். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க பாலாஜி நகர், சேர்மநகர் இருக்குங்க. சேர்மநகர். ஓகே, முதன் முறையா வந்து இந்த கோர்ஸ் பத்தி எங்க நீங்க பாத்தீங்க? கொடிஷால ஸ்டால் போயிருந்தாங்க. எப்பவுமே ஸ்டால்ஸ் போட்டிருந்தா நாங்க போய் எல்லாம் பார்ப்போம். அப்போதான் அந்த டியா கிளாஸ் பத்தி நாங்க பார்த்தோம். அப்புறம் சரி ஓகே, நம்ம சைல்டையும் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு இப்போ பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டியில என்னென்னலாம் பண்றான், கார்ட்ஸ் சொல்ற அப்படிங்க, அப்புறம் டிராயிங், அப்புறம் சைக்கிளிங் பண்றான். ஓகே, முதல்ல இதை நம்புனீங்களா நீங்க? முதல்ல நம்பலைங்க. உங்க குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. கொஞ்சமா இல்ல, நிறைய வந்திருக்கு. ஓகே ஓகே, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இவங்கிட்ட எதிர்பார்த்து இங்க வந்தீங்க? ஒன்லி பிளைண்ட் ஃபோல்ட மட்டும் தான் எதிர்பார்த்தீங்க? இல்ல இல்லங்க, ஆக்சுவலா இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியரா இருப்பான், தனியா எங்கேயுமே வெளியே போக மாட்டான். ஒரு ஷாப்புக்கே நம்ம கூட்டிட்டு போயிருந்தோம்னா. பேர் என்னமா? ஸ்ரீ. ஸ்ரீ, ஓகே, எந்த ஸ்கூலு? சுங்காபத். தெரிஞ்சிருச்சுங்க. அவனா ஓனா ஒரு அவனால முடியும், அதனால கிளாஸ்ல வந்து அவன் போல்டா எந்திரிச்சு ஆன்சர் பண்ண முடியாம இருக்கான்.
அப்புறம் இந்த கிளாஸ் காமிச்சோம், அப்புறம் நிறைய டேலண்ட் இருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் கொடுத்து எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போகிற மாதிரி தான். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு. ஓகே, ஸோ அது ரெண்டு பிரச்சனைக்காக தான் நீங்கள் வந்தீங்க. ஓகே, இப்போ எவ்வளோ நாளாச்சு கிளாஸ் பண்ணி? கிளாஸ் பண்ணி 3 months ஆக போகுது. 3 months ஆகுது. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரென்ஸ் ஃபியர் சுத்தமாக இல்லைங்க, சுத்தமா ஃபியர் போயிடுச்சு. பாருங்களேன், நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர் பாட்டுக்கு அவர் ஜாப் பண்ணிட்டு இருப்பாரு. வெரி குட். ஃபியர்ங்கிறது இல்ல, ஃபியர்ங்கிறதே இல்ல. எந்த நேரத்துல எல்லாம் அது நீங்க உணர முடிஞ்சது, அந்த ஃபியர் இல்ல கரெக்ட் ஆயிடுச்சுங்கறத? எங்க எங்கங்க எல்லாம் உணர முடிஞ்சது? முதல்ல எங்க போறதா இருந்தாலும் என்னோட கைய பிடிச்சிட்டு தான் நடப்பான். எங்க ஷாப்க்கு போறதா இருந்தாலும் இப்ப வந்து என்ன இது பண்றதே இல்ல, அவனே ஓனா ஷாப்க்கு போய் அவனே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர அளவுக்கு வந்துட்டான். முதல்ல டாய்லெட் போற கூட பயந்து கூட போனோம், பட் இப்ப அவனே அவனோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, சோ பிஹேவியர்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது அட்வைஸ் பண்ணிருக்கறனால மாத்திருக்க முடியுமா? முடியாது, சான்ஸே கிடையாது. ஓகே, வேற என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது? வேற ஸ்கூல்ல ஸ்லோ ரைட்டிங் இருக்கு அப்படினு சொல்லி சொன்னாங்க. முதல்ல இருந்தது, பட் இப்ப வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்டான் ரைட்டிங்ஸ்ல. கொஞ்சம் நிறைய ஃபாஸ்ட் ஆயிட்டான். இல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுங்க. டிஃபரன்ஸ் தெரியுது ரைட்டிங்ல. ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்பீட்ஸ் தெரியுது. இது மிஸ்ஸே சொன்னாங்க, டீச்சரே சொன்னாங்க. டீச்சரே சொல்லிருக்காங்க. ஓகே, வேற என்ன? அப்ப அகாடமிக் சைடுல இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு, பிஹேவியர்ல அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா. டியா கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, சோ இத வந்து நிறைய பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க. ஏன் கேட்டா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். நம்ம ஃபீஸே வந்து ஸ்கூல் லெவல்லாம் தான் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து இந்த ஒரு டேர்ம்க்கே வாங்குறோம், இந்த ஒரு கோர்ஸுக்கே நம்ம வாங்குறோம். சோ அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க குழந்தைகிட்டயும் பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம இந்த கோர்ஸ் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த கோர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்ன இவ்வளோ பேமெண்ட் கேட்குறாங்களே, நம்ம குழந்தை இப்படி சேஞ்சஸ் ஆகுமா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும். பட் நீங்கள் கிளாஸில் விட்டு பாருங்கள், விட்டு உங்களுக்கு ஒரு 2 months உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் தெரியும், உடனே உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியாது. பட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைங்களோட சேஞ்சஸை நீங்கள் வீட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. தென் உங்கள் ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸே அவங்களோட மிஸ்ஸே சொல்லுவாங்க, ஸ்ரீ வந்து பரவாயில்ல, ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான், பரவாயில்லன்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இதில் இந்த அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அப்புறம் ஸ்கூல்லையும் பார்த்துருக்கோம், வீட்லேயும் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெரியுது, வித்தியாசம் தெரியுது. ஓகே, ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கேன். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ.